மரபு டிவி உலகம் நேர்ந்தும் மரபோடு வாழும் மரபு டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேலு. வேண்டியதை நினைப்போம், நினைப்பதை முடிப்போம். இப்ப இருக்க காலகட்டத்தில் இருக்கிற நோய் சம்பந்தமான பிரச்சனையால நம்ம ரொம்ப பயத்துல இருக்கோம். இந்த பயம் நமக்கு தேவையா அப்படிங்கறத இப்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டா, ஏற்கனவே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சப்ப, முதல் கட்டமா ஆரம்பிச்சப்பயே நம்ம வந்துட்டு முக்கியமா எல்லாருமே அதை மெயின் விஷயமா எடுத்துக்கிட்டது, பயம் வேணாம், பயப்படாதீங்க, அமைதியா இருங்கன்னு தான் அரசாங்கத்திலேருந்து அத்தனை பேருமே சொல்லிட்டு இருந்த விஷயம். இந்த விஷயத்த நம்ம பயப்படாம அணுகிறதுனால தான் இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும் அப்படிங்கிறது அத்தனை பேருமே ஒத்துக்கிட்ட உண்மை. நமக்குமே உள்ளார தெரியும், ஆனாலும் நம்ம எல்லாருக்குமே பயம் அதிகமா இருக்கு. பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது நார்மலாக நம்ம அறிவுக்கு தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா, நடக்கிற விஷயங்கள்லாம் அதிகமாக கேள்விப்படும்போது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது டிவிலையும் செய்திகளில் மற்றபடி எல்லா இடத்துலையுமே நம்ம கேள்விப்படும்போது நம்மளை அறியாமல் நமக்குள்ளார ஒரு பயம் ஏற்பட தான் செய்யுது. இந்த பயத்துலேருந்து நம்ம எப்படி வெளில வர்றது அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வெளியில் வர்றோமோ அந்த அளவுக்கு தான் இந்த நோயிலிருந்து நாம் வெளியில் வர முடியும். இந்த நோயை விட்டு நம்ம தள்ளியும் இருக்க முடியும். நோயிலேருந்து நம்மளை முன்னெச்சரிக்கையாகவும் காப்பாற்றிக்க முடியும். வந்தாலும் அதை தாண்டி நம்ம ஜெயிச்சு வெளியில் வர முடியும். இதுக்கு முக்கியமாக நம்ம எதனால் பயப்படுறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம வீக்காக இருக்குமோ அப்படிங்கிறது தான் முதல் கட்ட பயமாக இருக்கும். இந்த நம்ம வீக்காக இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு, நம்ம அந்த பயத்தை வெளில வரதுக்கு ஒரே வழி, நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிறது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம வாழ்றது, ஆரோக்கியமான தொழிலை செய்கிறது. இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம உட்காந்து ஒரு நிமிஷம் யோசித்தாலே நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு தெரியாத நல்ல விஷயங்களே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் நல்ல பொருட்கள் எது, நல்லா இல்லாத பொருட்கள் எது, ஜங்க் ஃபுட்ஸ் நல்லதா கெட்டதா, பேக்கரி உணவுகள் அதிகமாக எடுத்தால் நல்லதா கெட்டதா, செயற்கையாக சுவையிட்டப்பட்ட உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லதா கெட்டதா, அப்புறம் இப்போ இருக்க மாமிசங்கள் அதாவது பிராய்லர் சிக்கன் மாதிரி ஐட்டங்கள் நல்லதாக கெட்டதா, இதெல்லாமே நமக்கு எல்லாமே தெரியும். இதை பற்றி யாரும் தனியாக வந்து விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. அத்தனை விஷயங்களும் நமக்கு தெரிய விஷயம்தான். இந்த மாதிரி விஷயங்களில் பச்சை காய்கறிகள் நல்லதா, கீரை வகைகள் நல்லதா, பால் உணவுகள் நல்லதா, இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். நல்ல பொருட்கள் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். தானியங்கள், அரிசிகள், பாரம்பரிய அரிசிகள், உணவு தானியத்தில் சிறுதானியங்கள், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுமே நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய தெரியும். இந்த நல்ல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது, அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது அதிகமாக எடுத்துக்கிறது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்மளுடைய உடலில் இருக்க சத்துக்களை அதிகப்படுத்தும். இதனால் நம்ம முழுக்க முழுக்க எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் நோய் எதிர்ப்பு சக்தியிலே அதிகமானதுனால எல்லா நோய்களிலிருந்துமே நம்ம தப்பிச்சு வெளில வர முடியும். இது உணவு சம்பந்தமான விஷயங்கள். இதே மாதிரி ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், அதில் நமக்கு என்ன சந்தேகங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடிகாலம் எழுந்திரிச்சு சீக்கிரமாக தூங்குறது அப்படிங்கிறது நல்லதா, லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக தூங்குறது நல்லதா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதில் எது நல்லது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். கோவப்படுறது, மனக்குமைச்சல், குற்ற உணர்வு, கோபம், பொறாமை, ஏக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா, அன்பு பாசம், விட்டு கொடுத்து வாழ்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, தர்மங்கள் செய்கிறது, இந்த மாதிரி என் நல்ல விஷயங்கள் செய்கிறது, அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறது, முடிஞ்ச வரைக்கும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது, கெடுதல் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் எது எது நல்லது கெட்டது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரியான நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் செயல்முறைகளையும் மாற்றங்கள் எடுத்துக்கிறது. இது இல்லாமல் ஆரோக்கியமான தொழில்கள் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, அடிப்படை அத்தியாவசிய தேவைகளாக உள்ள தொழில்கள் வந்து என்றைக்குமே அழியாது. எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பாதிப்பு வராது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தொழில்களை நம்ம முழுக்க முழுக்க செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி செய்யணும் அப்படிங்கும் போது இதையும் ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு இன்னொரு தொழிலாக எக்ஸ்ட்ரா இருக்கிற விஷயங்களை செய்யும் தொழில்களை, அதாவது அத்தியாவசியம் தாண்டிய தொழில்கள் சில தேவையாக தான் இருக்குது, அந்த மாதிரி தொழில்களை இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வச்சுக்கிட்டு அதை நம்ம சைடாக செய்யலாம். இந்த முயற்சியை செஞ்சு முயற்சி பண்ணி பார்க்கலாம். தெரிஞ்ச நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது இப்போ இருக்க பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளில வரதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பயம் தேவையில்லை அப்படிங்கிறதோட தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நினைக்கிற வேண்டாம், ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. பயப்படுறத பற்றி நம்ம யோசிக்காமல் தைரியத்தை பற்றியும் துணிச்சலை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் நன்மைகளை பற்றியும் நினைக்கிறது தான். நம்ம வீடியோட ஆரம்பத்தில் ரெகுலராக சொல்லிட்டு இருக்க மாதிரி வேண்டியதே நினைப்போம், நினைப்பதை முடிப்போம் அப்படின்னு நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி நமக்கு தேவைப்பட்ட பொருட்கள் விஷயங்களை நம்ம ஆர்வம் காட்டி அந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலே, தேவையில்லாத விஷயங்களை நம்ம மண்டலில் ஏற்றுக்கிற விஷயங்களை குறைச்சிங்கனாலே, இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம் அதாவது நோய், அந்த நோய் பற்றிய ஆராய்ச்சி, அது என்னென்ன பண்ணுறதுங்கிறது நம்ம வேலை இல்லை, அது அரசாங்கம் பார்த்துக்குது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கடைபிடிக்க போகிறோம், அதை விட்டு அதனாலேயே நம்ம அந்த விஷயத்திட்டு வெளில வர போகிறோம். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயங்கள். நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறது முழுமையாக நம்மளுடைய தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற இந்த சிந்தனை இந்த நேரத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால, தெரிஞ்ச விஷயங்கள் தான் திரும்பி பேசினாலும்
நினைவூட்டுற விஷயமா இந்த வீடியோ அமையுன்ற நம்பிக்கையோட மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வேலு. மரபில் மகிழ்வோம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நல்லா செஞ்சீங்கன்னா மறுபடியும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.